தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காவிரி, தெற்கு வெள்ளாறு, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 21ஆம் தேதி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் குன்னத்தூரில் இதற்கான விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6,941 கோடி ரூபாயில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென் மாவட்ட மக்களின் சுமார் 100 ஆண்டு கனவு நிறைவேற்றப்படும் என்றும் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. முதல்கட்ட பணியின் மூலம் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் 342 ஏரிகளும் 42,170 ஏக்கர் பாசன நிலங்களும் பயன்பெறும். இதற்கென 118.45 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய்கள் வெட்டப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போயஸ் தோட்ட இல்லத்தை கையகப்படுத்தியதை எதிர்த்து ஜெயலலிதா அண்ணன் வாரிசுகளான தீபக் மற்றும் தீபா தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்து தனி நீதிபதி சேஷாயி நினைவில்லத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்க கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதியிடம் உள்ள வழக்கு விசாரணை முடியும் வரை போயஸ் தோட்ட இல்லத்தை பொதுமக்கள் பார்வையிட விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 25ஆம் தேதி முதல் விருப்பமனு கொடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் 234 தொகுதிகளுக்கும் மார்ச் 5ஆம் தேதி வரை சத்தியமூர்த்தி பவனில் விருப்பமனுக்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் 100 ரூபாய் கொடுத்து விருப்பமனுக்களை பெறலாம். பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும் தனித்தொகுதி மற்றும் மகளிர் போட்டியாளர்களுக்கு 2,500 ரூபாயும் கட்சிக்கு நன்கொடையாக வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எனும் பெயரில் வரைவோலை எடுத்து நன்கொடை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் ஏராளமானோர் பல ஆண்டுகளாக தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிகமாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அனைத்து ஊழியர்களையும் அரசு பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டார். மேலும் இந்த உத்தரவை 8 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதி ஆணையிட்டார். கோவையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து போடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த், விஜயலட்சுமி தம்பதியினரின் மகன் கிஷான் மற்றும் சௌரிவாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ், அன்னபூரணி தம்பதியினரின் மகன் வெற்றிமாறன் ஆகிய குழந்தைகள் தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து உயிரிழந்தன. குழந்தைகளின் மரணத்திற்கான காரணம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பெண்டாவெலண்ட், ரோட்டா வைரஸ் தடுப்பூசிகள் மற்றும் போலியோ சொட்டு மருந்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி போடப்பட்ட 7,000 குழந்தைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் சுகாதாரத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக லோகரங்கன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் டெலிவரிக்காக நுகர்வோரிடம் கட்டணம் வசூலிக்கும்படி டெலிவரி செய்யும் நபர்கள் நிர்பந்திப்பதாக புகார் தெரிவித்திருந்தார். இவ்வகையில் பொதுமக்களிடம் பணம் 500 கோடி ரூபாய்க்கு மேல் சுரண்டப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் குறித்து சென்னையில் தொழிலதிபர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தமிழகம் வந்தார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக தொழிலதிபர்களுடன் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். இதில் மோட்டார், மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிபர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரி விதிப்பு, தொழில் சார்ந்த திட்டங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறித்த பொய்யான தகவல்கள் பரப்பியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆஜராக மேற்குவங்க சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அளித்துள்ளது. 2018 ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடந்த பாஜக பேரணியில் மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி குறித்து ஆதாரமற்ற வகையில் ஊழல் புகார்களையும் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் அபிஷேக் பானர்ஜி எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக வரும் 22ஆம் தேதி அமித்ஷா அல்லது அவரின் வழக்கறிஞர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது.
இந்தியா சீனா இடையே ராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான 10வது சுற்று பேச்சுவார்த்தை நாளை மால்டோவில் நடைபெற உள்ளது. இதுவரை நடந்த 9 கட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்தியா சீனா எல்லையில் குவிக்கப்பட்டிருந்த வீரர்கள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டனர். இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் நேற்று வெளியாகியிருந்தன. இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி படைவிலக்க நடவடிக்கை முடிந்த 48 மணி நேரத்திற்குள் மால்டோவில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 3 கொள்கைகளின் அடிப்படையில் எல்லையில் உள்ள படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அண்மையில் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தாா்.